ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி. ஸோ குரூப் ஃபோருக்கு நான் தமிழ் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான் படித்தேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கிட்டேன், சிலபஸ் மேப்பிங் பண்ணேன். சிலபஸ் மேப்பிங்க்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா வேறு சிலபஸ் தமிழுக்கு எல்லாமே அதுக்கு இதுக்கு பெரிய சுத்தமாக சம்மந்தம் எனக்கு இல்லை. உண்மையை சுமையுமே சொல்லாமல் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. நான் டிஎன்பிசியில் படித்ததை வச்சு நான் என்னோட விருப்பப்பட தமிழே நான் எழுதினேன். அதை வச்சு தான் நான் அங்கே எழுதினே தவிர யூபிஎஸ்சியோட எஃபெக்ட்லாம் எனக்கு இல்லை. அதனால் யூபிஎஸ்சி பண்ணதால தான் நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிஎன்பிசி பண்ணதால வேணால் நீ யூபிஎஸ்சி கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், அந்த அஷூரன்ஸ் வேணால் என்னால் தர முடியும். ஸோ 100/100 எடுக்கிறதுக்கு முதல்ல இல்லை லாஸ்ட் ஒரு 5-7 இயர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குமே சிலபஸில் என்ன இருக்கோ அதை படிங்க. சிலபஸ்லேயே இல்லாத ஒரு டாப்பிக்கில் உள்ள பிஓக்கு இருந்தால் நான் கொஞ்சம் படிக்காதீங்க. கம்பராமாயணம் பற்றி ஒரு சிலபஸில் பிஓக்கு இருந்தால் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஓக்குலேயே அது ஒரு சிலபஸே இருக்காது. ரிவிஷன் பண்ணும்போது தெளிவாக ரிவைஸ் பண்ணுங்கள். இலக்கண குறிப்பெல்லாம் இருந்தால் மனப்படம் பண்ணுங்க. இலக்கண குறிப்பெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து இது வினையடி, இது ஏன் வினையடை, ஏன் இது தொழிற்பெயர், இது ஏன் வந்து வினையாளனையின் தொழிற்பெயர்ன்றது மனப்பாடமாக வந்து மனப்பாடம் பண்ணாமல் அதை வந்து கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா அவன் என்ன கேட்டாலும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு தான் அது வந்து தப்பாக இருக்கும். அது மாதிரி வந்து பிரித்து எழுதுகளாக வந்து கரெக்டாக படிங்க. பிரித்து எழுதுகளாக புது புக்காக இருந்தாலும் சரி பழைய புக்காக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் பாரதியார் பாரதிதாசன்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குமே நீங்கள் வந்து சில இப்போ பாரதிதாசனாக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழ்நாடு பற்றி நிறைய சொல்லியிருப்பார். பாரதியார் இருந்தால் தேசிய லெவலில் சொல்லியிருப்பார். அப்புறம் நீங்கள் மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சிலமே ட்ரிக்ஸ் தான். நம்ம இது டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். செய்யுள பொறுத்தளவுக்கு வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தீம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி எ யூனிட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு. என்னுடைய பெயர் பேச்சு. நான் இப்போது நடந்து முடிந்த யூபிஎஸ்சி தேர்வில் 576 இடம் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி குரூப் 4 பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய குரூப் 4 பாஸ் பண்ணதுக்கான சில ஸ்ட்ராட்டஜி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வந்து யூபிஎஸ்சியில் என்னுடைய விருப்ப பாடமும் தமிழ் லிட்ரேச்சர் தான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் வந்து நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து தமிழ் லிட்ரேச்சர் நீங்கள் எடுத்துருக்கீங்க அதனால் உங்களுக்கு டிஎன்பிசியில் வந்து தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அது கிடையாது. ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர் வந்து யூபிஎஸ்சியில் ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் கம்பேரிட்டிவ்லி இதை பார்க்கும்போது. ப்ளஸ் அது வந்து வேறு சிலபஸில் அதுக்கு இதுக்கும் நிறைய சம்மந்தங்கள்லாம் இருக்காது. ஆனால் வந்து எனக்கு தமிழில் வந்து ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ டிஎன்பிசியில் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணுன்ற பட்சத்தில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து முதல்ல சரியான சிலபஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு முதல்ல அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 4 அடியார்னு இருந்ததுன்னா அந்த 4 அடியாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6th இருக்கா, 7th இருக்கா, 10th இருக்கா, அப்புறம் 11th 12th இருக்கா, அப்புறம் பழைய புக்கில் இருக்கா. ஸோ எல்லா 4 அடியாருமே சேர்த்து தான் படிக்கணும். ராவண காவியம்னா புது புக்கில் மட்டும்தான் இருக்குது. கம்பராமாயணம் புதுசில் இருக்க பழசில் ரெண்டே படிச்சுட்டு போனோம். நான் வந்து இல்லை நான் புதுசு மட்டும்தானே இருக்குது நான் பழசில் கேட்டுக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களால். ஸோ சிலபஸ் வச்சு படிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிலபஸ் வச்சு படிக்க மாட்டேன், எல்லாம் பண்ணுவாங்க 6th படிக்கிறேன், 7th புக் படிக்கிறேன், 8th புக் படிக்கிறேன் அப்படின்னா புக் புக்காக படிச்சுட்டு போயிடுவாங்க. மனப்பாடமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம மைண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து கோர்வையாக வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரே விஷயத்தை தனித்தனியாக ஸ்கேட்டர்டு ஃபேக்ட்ஸாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்காது. ஒரே விஷயத்தை கோர்வைப்படுத்திட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். நான் மைண்டுக்கு இருக்கிற ஒரு பாடம். ஸோ அப்போ நீங்கள் மெமரி பவர் உங்களுக்கு நிறைய வரணுன்ற பட்சத்தில் அதே கம்பராமாயணம் புது புக்கிலே பழைய புக்கிலே ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ கம்பராமாயணம் ரெண்டே இடத்துல தான் இருக்குது. ஒன்று புது புக்கில், பழைய புக்கில் ரெண்டு பாட்டு தான் இருக்குது, ரெண்டு சைடாக இருக்குது. அப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதை விட்டுட்டு 9th கிளாஸ் அப்போ நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கம்பராமாயணம்னாலே உங்களுக்கு டக்குன்னு எழுதிடுவீங்க அந்த கொஸ்டின் தான். ஆனால் நீங்கள் அப்படி படிக்காமல் 6th புக்கு தனியாக, 7th புக்கு தனியாக, 8th புக்கு புக்காக படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இது எந்த புக்கில் வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன சிலபஸ்லேருந்து வந்ததுன்றது யோசிக்கிறது போய் எந்த புக்கிலேருந்து வரது யோசி அது நமக்கு கஷ்டம். இந்த புக்கில் வந்துச்சா, அந்த புக்கில் வந்துச்சா, பழைய புக்கில் வந்துச்சா நம்ம யோசிக்க முடியாது. ஸோ சிலபஸ் எடுங்க, சிலபஸை மேப் பண்ணுங்கள். ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி தேவையானதை படிங்க, தேவையில்லாத லீஸ்ட்டாக படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த சார்ந்தெல்லாம் வந்து சிலபஸ்லேயே இல்லை. ஆனால் அதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. ஆனால் ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வந்து அறிவியல் ஆத்திச்சூடியே அது ஏதோ ஒரு சிறு சின்ன வயசில் ஒரு இது ஒன்று இருக்கும், ஏதோ சம்திங் அறிவியலால் உலக அளவோ ஏதோ சம்திங் இருக்கும், அதுவுமே வந்து இல்லை, அதெல்லாம் படிக்காதீங்க. இப்போ நிறைய இன்ஸ்டியூட் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து அந்த புக்குக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பூலாம் கொடுத்துருப்பாங்க, இந்த பூ வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து டெஸ்ட் சீரிஸில் கேட்டுருவாங்க. ஒன்று இதை பார்த்து நம்ம ஆளுங்க வந்து ஐயோ இதெல்லாம் டெஸ்ட் சீரிஸில் கேட்குறாங்களே, நம்மளும் வந்து அட்டட்டு ஒட்ட படிக்கணும், அட்டட்டு ஒட்ட படிக்கணுன்ற கான்செப்ட் ரொம்ப தவறானது. டிஎன்பிசியில் சிலபஸில் உள்ளதை படிக்கணும் அதுதான் கரெக்ட். அட்டட்டு ஒட்ட படிக்கிறன்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு விடுங்க, சிலபஸில் உள்ளதை படிங்க. சிலபஸில் ஒரு விஷயம் இல்லைன்னா அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. சிலபஸ்லேருந்து மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து 6th புக்கில் 10 கொஷின் கேட்கணும், 7th புக்கில் 10 கொஷின் கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது. டிஎன்பிசிக்கு தேவனைய பாவாணர்லேருந்து ஒரு கொஷின் கேட்கணும், நம்மளுடைய மறைமலையடிகள்லேருந்து ஒரு கொஷின் கேட்கணும். இப்படி தான் அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்களே தவிர மறைமலையடிகள் உங்களுடைய சான்றோர் சூத்திரத்தில் 11th 12th புக்கில் சான்றோர் சூத்திரம்னு ஒன்று இருக்கும், அதில் மறைமலையடிகள் இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய 10th பழைய புக்கில் இருக்கும்னு நினைக்கிற மறைமலை அங்கேயே நீங்கள் படிக்கணும்.
ஸோ மறைமலடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ எல்லா இடத்துலையும் கம்பைல் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பிடிஎஃப்லேயே வந்து சர்ச் பண்ணலாம், மறைமலடிகள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் பிடிஎஃப்லேயுமே வந்து லெவன்த்தோ டுவெல்த்லேயோ இருக்கிற மறைமலடிகள்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் அதுமாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். சிலபஸ் வைஸாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி படிங்க. ஸோ சிலபஸ் வைஸாக படிங்க, புக் புக்காக படிக்காதீங்க. அப்பப்போ ரிவிஷன் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரிவிஷன் பண்ணும்போது தெளிவாக ரிவைஸ் பண்ணுங்கள். இலக்கண குறிப்பெல்லாம் இருந்தால் மனப்படம் பண்ணுங்க, இலக்கண குறிப்பெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து இது வினையடி, இது ஏன் வினையடை, ஏன் இது தொழிற்பெயர், இது ஏன் வந்து வினையாளனையும் தொழிற்பெயர்ன்றதை மனப்பாடமாக வந்து மனப்பாடம் பண்ணாமல் அதை வந்து கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா அவன் என்ன கேட்டாலும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு தான் அது வந்து தப்பாக இருக்கும். அது மாதிரி வந்து பிரித்தெழுதுகளாக வந்து கரெக்டாக படிங்க. பிரித்தெழுதுகளாக புது புக்காக இருந்தாலும் சரி பழைய புக்காக இருந்தாலும் சரி கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அகங்கை, அதாவது அகம் குட்டல் கை அங்கை அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அது வந்து பழைய புக்கில் தான் இருந்தது. அது நம்மளுடைய ஒரு இதில் தான் வந்து திருநாவுக்கரசர் அது ஒரு பாடலத்தில் தான் வரும். ஓகே, அப்போதியடிகள் பாடத்தில் வரும் அங்கை அப்படின்றது. ஆனால் அப்போ நீங்கள் அதுக்கான மீனிங் என்னன்றதை படித்தா தான் தெரிய முடியும். ஸோ இது புது புக்காக பழைய புக்கானு நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியாது. நீங்கள் மொத்தத்தில் படிச்சுட்டு போயிருக்கணும். பிரித்தெழுதுனா எல்லா புக்கையும் படிக்கணும். ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி. ஸோ படிச்சுட்டு போயிருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 100/100 எடுக்கிறதுக்கு முதல்ல சிலபஸ் மேப்பிங் புக்கோடு செய்து பார்க்கணும். ரெண்டாவது பிஒய்க்யூ. பிஒய்க்யூ நீங்கள் என்ன 97 கொஸ்டின் தான் கண்டிப்பாக வந்து 95 கொஸ்டின் புக்கிலேருந்து கேட்பாங்க. 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அவுட் ஆஃப் புக்கு தான். அது எப்பவுமே டிஎன்பிசியில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா 100க்கு 100 யாரையும் வாங்க விடக்கூடாதுன்றது இல்லை, அது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுங்கிறதுனால. அதனால் என்ன பண்ணுங்கள், பிவைக்கூஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ஒரு ட்ரெஷர் மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் 5 இயர்ஸ் அதை எடுத்துக்கோ. அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துட்டு, இல்லை லாஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸ் எடுத்துட்டு, அதுக்குமே சிலபஸில் என்ன இருக்கோ அதை படிங்க. சிலபஸ்லேயே இல்லாத ஒரு டாப்பிக்கில் உள்ள பிவைக்கூ இருந்தால் நான் கொஞ்சம் படிக்காதீங்க. கம்பராமாயணம் பற்றி ஒரு சிலபஸில் பிவைக்கூ இருந்தால் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிவைக்கூலே அது ஒரு சிலபஸே இருக்காது. மேரி கியூரின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு பிவைக்கூ கேட்டிருக்கான். மேரி கியூரி தான் நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. அப்புறம் எதுக்கு கொஞ்சம் படிக்கிறீங்க, அதை படிக்காதீங்க. ஸோ சிலபஸில் இருக்கிற பிவைக்கூ மாதிரி இருக்கிறத படிங்க. அப்படி படிச்சுனாலே 100/100 வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பாரதியார் பாரதிதாசன்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்குமே நீங்கள் வந்து சில இப்போ பாரதிதாசனாக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழ்நாடை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். பாரதியார் இருந்தால் தேசிய லெவலில் சொல்லியிருப்பார். அப்புறம் நீங்கள் மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சிலமே ட்ரிக்ஸ் தான். நம்ம இது டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். செய்யுளை பொறுத்தளவுக்கு வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த தீம் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 லைன் கொடுத்துட்டு இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கூட அந்த தீம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஓ, இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள், ராவண காவியத்தில் ராவணை பற்றி சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம போது புக்கில் வந்து ராவண காவியத்தில் அந்த நாட்டு வளத்தோட சிறப்பு தான் இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு காவியத்துலையுமே என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத அந்த தீம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். ஸோ மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு தேவைப்படாமல் போயிடும். ஸோ குரூப் 4க்கு நான் தமிழ் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான் படித்தேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கிட்டேன், சிலபஸ் மேப்பிங் பண்ணேன். சிலபஸ் மேப்பிங்க்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா தனித்தனியாக எனக்கு தேவையான நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். நான் ஹேண்ட் ரிட்டன் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து அதை திருப்பி வைஸ் பண்ணேன். நான் வந்து எல்லாமே அதுவும் சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு எனக்கு மறந்து போகிற எல்லா விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர்ஸ் அந்த நூல்கள், அப்புறம் வந்து இந்த நிறைய தொடர்கள், அப்புறம் பெருமை மிகு தொடர்கள்லாம் இருக்கும், அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி சான்றோர்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சித்தர்கள்லாம் அந்த புது புக்கில் இருக்கும் சித்தர்கள் பற்றிலாம். அது மாதிரி எல்லாமே வந்து திருப்பி திருப்பி தெரிஞ்சு ரிவைஸ் பண்ணுவேன். எனக்கு எதெல்லாம் மறந்து போகுது, நூலகம்னா நூலகம் தொடர்பான செய்திகள், புதுசுலேருக்கு பல செய்திகள் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு மனப்படம் பண்ணி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ ரிவிஷன் மட்டுமே நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி வேணால் 100க்கு 100 மார்க் தமிழ் எடுக்கணுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக நான் ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. யூஸ்வலாக பார்த்தா யூபிஎஸ்சியோட எஃபெக்ட் வந்து எனக்கு டிஎன்பிசியில் நிறைய இல்லவே இல்லை. டிஎன்பிசியோட எஃபெக்ட் வந்து எனக்கு யூபிஎஸ்சியில் இருந்தே தவிர எனக்கு யூபிஎஸ்சியில் படித்த எனக்கு யூபிஎஸ்சியில் வேறு மாதிரி சிலபஸ் தமிழுக்கு எல்லாமே அதுக்கும் இதுக்கு பெரிய சுத்தமாக சம்மந்தம் எனக்கு இல்லை. உண்மையை சுமையுமே சொல்லப்போ சுத்தமாக சம்மந்தம் இல்லை. நான் டிஎன்பிசியில் படித்ததை வச்சு நான் என்னோட விருப்பப்பட தமிழே நான் எழுதினேன். அதை வச்சு தான் நான் அங்கே எழுதினே தவிர யூபிஎஸ்சியோட எஃபெக்ட்லாம் எனக்கு இல்லை. அதனால் யூபிஎஸ்சி பண்ணதால் தான் நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிஎன்பிசி பண்ணதால் வேணால் நீ யூபிஎஸ்சி கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அந்த அஷூரன்ஸ் வேணால் என்னால் தர முடியும். ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி.